ஹலோ ஹாய் வெல்கம், நான் தான் உங்கள் சேர்ந்தோர். இன்றைக்கி நம்ம இந்தியாவே வந்து ஒரு பயப்படுற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பாகிஸ்தான் வந்து கண்டினியூஸாக ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நமக்கு வந்து ஒரு த்ரெட் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த த்ரெட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எது மூலமாக அவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, ட்ரோன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஸோ முக்கியமாக இந்த பாகிஸ்தான் ஜோன்லேருந்து தான் இந்த ட்ரோன் வந்திருக்குன்ற கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ அது மூலமாக இது வந்து நார்த் கொரியன் ட்ரோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரோன் வந்து பர்டிகுலராக இன்றைக்கி வந்து நம்ம இந்தியன் பிஎஸ்எஃப்னு சொல்லுவாங்க, ஸோ பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மூலமாக அதை ஷூட் டவுன் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா கீழே கொண்டு வர வச்சுட்டாங்க. அதாவது அதை செயலில் வச்சு அதை கீழே கொண்டு வர வச்சுட்டாங்க. அந்த ட்ரோன் முக்கியமாக வந்து மேலே வந்து ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸில் வந்து பறந்துருக்கு ஃப்ரம் த பாகிஸ்தான் பார்டர். ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து எந்த இடத்துல நடந்திருக்கு, அதாவது இந்தியா பார்டரில் எந்த இடம் அப்படின்னா காத்வா அப்படின்ற இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஜோனில் தான். ஸோ இரானகர் அப்படின்ற செக்டாரில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ஜோனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ பொதுவாகவே இந்த ட்ரோன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இன்றைக்கி நடந்த ஒரு இதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பாகிஸ்தான் சைட்லேருந்து நமக்கு நிறையா ரிசீவ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் ஜோன்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு ட்ரோன் விஷயம் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த அந்த ட்ரோனில் வந்து என்ன இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே ஹெராயின் வந்து நிறையா வந்து அங்கே பேக்கெட்ஸ் வந்து ட்ரோனில் வந்து இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரோன் தான் வந்து நம்ம 3 வீக்ஸ் முன்னாடி பார்த்துருந்தோம். பட் இன்றைக்கி வந்தது ரொம்பவே த்ரெட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 7 மேக்னெட்டிக் பாம்ஸ் வந்து அந்த ட்ரோனில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த ஃபுல்லி லோடட் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கும் இன்கேஸ் இந்த ட்ரோன் வந்து ரியலாக வந்து ஏதாவது ஒரு பிளேஸில் வந்து செட்டில் ஆகி அதை வந்து இது எக்ஸிக்யூட் ஆகிருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் வந்து ஒரு பெரிய விஷயமாக வந்து பார்க்கப்பட்டிருக்கும். பட் பிஃபோர் தட் இது எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரோனை வந்து பார்த்திங்கன்னா மேல்ஃபங்க்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஸோ அது யாருன்னா நம்ம பிஎஸ்எஃப் தான். ஸோ ஆரம்பத்தில் இதை நோட்டீஸ் பண்ணியிருந்தாலும் இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இதே மாதிரி பாசிபிலிட்டிஸ் நமக்கு நிறைய வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இது வந்து நமக்கு ஒரு த்ரெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி அந்த பர்டிகுலர் விஷயம் இன்னைக்கு நடந்த அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோனை வந்து கீழே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆக்டிவான எல்லா பாம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாம்ப் ஸ்குவாட் மூலமாக வந்து கூட்டு அதை வந்து செக் பண்ண வச்சிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிரானட்ஸ் வந்து இருக்கு. ஸோ 7க்கு ஈக்குவலான டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிரானட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ட்ரோன்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க அந்த ட்ரோனோட செட்டப் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ பயத்தையும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம ஏர்லியாக வந்து கண்டுபிடிச்சிட்டோம், டவுன் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து எந்த அளவுக்கு செக்யூரிட்டி அலர்ட் பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி மட்டுமே அந்த ட்ரோனை கண்டுபிடிச்சி அதை ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி அந்த எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப பப்ளிக்கான பிளேஸ்லாம் ரொம்ப செக்யூரிட்டி வந்து டைட்டன் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஒரு த்ரெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபர்தராக நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அமர்நாத் அப்படின்ற ஒரு ஜோனோ அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜோனே வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும், எப்பயுமே வந்து பதட்டமான சூழ்நிலையாக தான் இருக்கும், அங்கே வந்து ரெகுலர் பீப்புள்ஸே இருக்க முடியாது. பட் இந்த அமர்நாத்தில் வந்து இந்த June 30 ஐ ஹோப் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அமர்நாத் யாத்திரா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்காகவும் நிறையா அங்கே க்ரௌடு சேரும். ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம அசம்பாவிதங்களாக தடுக்கணும்னா நம்ம ஏர்லியாக நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கணும், அண்ட் ஆல்சோ ரொம்ப டைட்டன் பண்ணணும். பாகிஸ்தான் கிட்டேருந்து இந்த 3 வீக்ஸுக்கு முன்னாடி வந்த ட்ரோனும் சரி, இன்றைக்கி வந்த ட்ரோனும் சரி, அதே மாதிரி இந்த ட்ரோன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப கேஷுவலாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல, இந்தியன் பார்டரில் வந்து நிறைய ட்ரோன்ஸை வந்து இப்போ வந்து ஸ்பாட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஃப்ரம் வேரியஸ் ஜோன். ஸோ இந்த வேரியஸ் ஜோன் அப்படின்றது மெஜாரிட்டி வந்து பாகிஸ்தான் ஜோன்லேருந்து வருது, அண்ட் ஆல்சோ சில விஷயம் வந்து நம்ம சைனா ஜோன்லேருந்து எடுக்க முடியுது அப்படின்றது தெரியும். ஸோ இந்த பாகிஸ்தான் ஜோன்லேருந்து மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ இல்லைங்க, செப்டம்பர் அதாவது 2015 அதாவது 2015 சரி, அப்போலேருந்தே வந்து ட்ரோன் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாகிஸ்தான்லேருந்து நமக்கு வரது காமனாக இருக்குது. பட் இந்த லாஸ்ட் 4 மந்த்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இந்த ட்ரோன் எஃபெக்ட் வந்து அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு நியூஸாவது நம்ம இதை வந்து பார்த்துட்றோம். பட் இன்றைக்கி வந்து இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு விஷயம், ரொம்ப பயம் கொடுத்தக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரொம்பவே பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிருந்துச்சுன்னா. பட் இதை வந்து ரொம்ப ஏர்லியாகவே வந்து ஸ்பாட் பண்ணி அந்த ட்ரோனை வந்து டவுன் பண்ணி அந்த எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஒரு த்ரெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி நம்ம இந்தியா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஸ்டில் வந்து நம்ம இங்கே உள்ள எல்லாம் சேஃப்டியாக இருக்கும், பட் பார்டர் சைடு வந்து ரொம்ப பதட்டமான ஒரு சூழல் வந்து எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நமக்காக நம்ம ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாருமே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ராப்பகலாக வந்து எல்லாருமே வந்து அவங்க அங்கே கண் விழித்து வந்து வேலை பார்க்குறதுனால தான் மட்டும்தான் நம்ம இங்கே உள்ள செக்யூர்டாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக நம்மளோட லைஃப் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ
த கிரேட் சல்யூட் ஃபார் தோஸ் பீப்புள்ஸ். ஸோ பபாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.